இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடப்பகுதிகளில் சீனர்களை புகுத்தும் முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இந்திய கடல் பகுதியிலும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவுடன் விரோத போக்கை கடைபிடித்து வரும் சீனா பல்வேறு வகைகளில் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. ஏற்கனவே இந்தியாவின் அண்டை நாடுகளான பாகிஸ்தான், நேபாளம் போன்ற நாடுகளின் அயலுறவு கொள்கைகளில் சீனா தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. இந்தியாவின் தென்பகுதியில் உள்ள இலங்கை அரசுக்கும் பல்வேறு உதவிகளை செய்து அந்நாட்டை தனது நடவடிக்கைகளுக்கு சாதகமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இலங்கையில் தனது கடற்படை தளத்தை அமைத்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முயன்று வரும் சீனா தற்போது தமிழர்கள் வாழும் வடப்பகுதிகளில் தனது ஆதிக்கத்தை அதிகரிக்கும் முயற்சிகளை தொடங்கியுள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, இரணைத்தீவு போன்ற பகுதிகளில் கடல் அட்டை வளர்ப்பு என்ற பெயரில் சீனா பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் கடல் பரப்பை குத்தகைக்கு எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் அப்பகுதிகள் முழுவதும் சீனர்கள் வசமாகிவிடும் என அங்குள்ள தமிழர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் உதவியுடன் இம்முயற்சி நடைபெறுவதாக யாழ் பகுதி தமிழர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாவகச்சேரி பகுதியில் நூற்றுக்கணக்கான சீனர்கள் முகாமிட்டிருப்பதாகவும் தொடர்ந்து சீனர்கள் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை கடற்பகுதியில் சீனர்களின் ஆதிக்கத்தை இந்திய அரசும் கண்டுகொள்ளாமல் விட்டால் இந்திய கடல் எல்லை பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதையும் அரசியல் நோக்கர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.